ஒத்தையடி பாதையில ஆமா ரொம்ப நேரமா காத்துன்னு இருந்த அப்பறம் புல்லுக்கட்டு தூக்கிக்கிட்டு போற பொம்பளை ரொம்ப நேரம் காத்திருந்த தென்னந்தோப்புல அவள் நேரம் காத்திருந்தான் நாளைக்கு என்னை விட்டு எங்க போனீங்க மாமா? ஓ, உன்னை விட்டு ஏழு எட்டு நாள எங்க போனேன்னு கேக்குறேன். அப்படி எங்க போயிருந்த மாமா? போகாத ஊருக்கெல்லாம் போன போகாத இடத்துக்கெல்லாம் போனேன், காணாத காட்சி எல்லாம் கண்டிட்டு வந்தான். காணாத காட்சி எல்லாம் மாமா போகாத ஊருக்கெல்லாம் காலையில 12 மணி ஆகுதா இல்லையோ? டைம் பாத்துனே இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு நடக்கிற வீட்டுல 12 மணி ஆச்சுனா டாஸ்மாக் கடைக்கு போறேன். டாஸ்மாக் கடைக்கு போறாரு பாத்துக்கிறாரு வெளிநாடு போனே அங்க போன தவிர எனக்கு என்ன வாங்கி வந்த? அதனால 12 மணி போறேன் போதுக்காரன் போனே வியாபாரத்துக்கு போய் வியாபாரத்துக்கு மாமா அதே சொல்லுமா அப்படியா? அந்த பிறகு தொழில் வந்து வார தொழில் என்ன பாதிக்கு வாங்கினாலும் கேக்குற என்னமா மொழி அந்த அப்பா நானா துணிவழியே அப்பா
காணாத துணிமணியை எல்லாம் கண்டிருக்கிறாய். அது கண்ணுக்கு பார்த்தா இதெல்லாம் என்ன பண்ணுவ? நான் கழட்டி போட்டு மாமா, இதெல்லாம் தான் ரேஷன் கார்டு. எல்லாருக்கும் தெரியாது, ஒவ்வொரு மாதிரி அது மட்டும் அதுக்குதான் பயமா இருக்குது. மணி குழந்தை நீட்டு வச்சிருக்காரு, மணி வச்சிருக்கிறாரு, அடுத்து முருகு மணி வச்சிருக்கிறாரு. ரெய்டா மூணு பேர் நிக்கிறாங்களா? நிக்கிறாங்க. ஆமா, அடுத்து நீலமணி, அடுத்து நீலமணியா? அவர் பேர் நீலமணி. பாரு மணி எழுந்து பாரு, காணாத துணிமணி எல்லாம் கண்டா கண்டிருக்கிற. கையில காசு இல்ல வந்துட்டான். கையில காசு இல்ல. காசு இல்ல, காசு இல்லன்றி காசுக்கு முதல்ல வாங்கிட்டு குடுத்தா பாப்பாவுக்கு வாங்கிடாடா. வாங்கிட்டு பாப்பா வாங்கிட்டு வச்சிருக்கீங்களா? ஏ, நானும் பெருமையா நினைச்சேன். ஓ ஏமா, காசு எல்லாம் எப்ப போலயா? கையில காசு இல்ல, கம்முனு வந்துட்டோம். பேசுற பேசா குட்டி, திருச்சபை வருகிற போது அடியார் யாரு? என்னுடைய பெயர் என்ன? யாருக்கு பிள்ளை? ஆமா, யாருமே பார்க்க வேண்டும் சுக்கராச்சாரியார் என்று சொல்லக்கூடிய என்னுடைய தந்தையார், தந்தையாருக்கு பிள்ளையாக பிறந்தபடியால் என்னுடைய பேரும் தெய்வானை. தெய்வானை யாரு? தெய்வானை. தெய்வானை. ஆமா, அப்படி பிராமணர்னா யாரு? ஐயரு. ஐயருங்க இல்லையா? ஆமா, ஐயரா இருந்தாலும் ஆமா இந்நாளில் பார்த்தால் ஆமா அதிவேகமா ஆமா எனக்கோ திருமணம் ஆகவில்லை. ஆமா, நான் கன்னி பருவத்தில் இருக்கிறேன். ஓ, கன்னி பருவத்தில் இருக்க. அப்படி பருவத்தில் இருந்தாலும் ஆமா இந்நாளில் ஓடி ஓடி வந்த காரணம் உன் தந்தையார் வரும்படி தந்தையார் அழைத்து இருக்கிறார். ஆமா, அப்படி தந்தையாரை பார்க்கணும்னா ஆமா எப்படி போன தெரியுமா? எப்படி பார்த்தோங்க? Yeah, no, no, no.
பத்து மாசத்துக்கு கரெக்டா கருவா 20 திறந்தா பரவாயில்ல, 8 மாசத்துக்கு வாந்தி எடுத்து திறந்துட்டு வாட்ஸ்அப் மக்கள் பண்ணுறேன். 7 வயசுக்கு அன்னைக்கு இப்படிதான் தொடர் செய்து ரெண்டு உள்ள வந்து உள்ளாரா உங்களுடைய பிள்ளை வந்து இருக்கிறது தெய்வாலே சொல்லிட்டு பல பல வித்தைகள் தான் தெரியும். சாபம் கொடுத்துருவாரு, சாபம் தந்துருவாரு, அதனால கூட்டி வச்சு அதுக்குள்ள